அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய தினம் நாம் இந்த அளவியலில் ஒரு கணக்கு பார்ப்போமே, பார்க்கலாமாங்க? ரெடியாக இருக்கீங்களா? இப்போ கணக்கு ஒரு தடவை படிப்போமா? 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் உயரம் காண்க. இப்போ ரெண்டு உருவம் கொடுத்துருக்குறாங்க, கோளம் ஒன்று, உருளை ஒன்று. இதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய, இது மாதிரி சைடில் ஏன்னு போட்டால் என்ன அர்த்தம்னாக்கா, இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கணும் அல்லது மனப்பாடம் பண்ணியிருக்கணும். கோளத்தின் கனஅளவு 4/3 பையார் கியூபு, உருளையின் கனஅளவு பையார் ஸ்கொயர் ஹெச். அதை மீண்டும் நம்ம ஒரு தடவை நினைவுபடுத்திக்கிட்டோம். இப்போ பொதுவாங்க, ஒரு உருவத்தை உருக்கி இன்னொரு உருவமாக மாற்றணும்னா என்னென்னங்க, ரெண்டோட கனஅளவையும் சமம்னு வச்சுக்கணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ களிமண் இருக்குது, அந்த களிமண்ணில் கோளம் இருக்குது, பந்து மாதிரி செஞ்சுருக்குறோம். அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுறோம், அதை தண்ணியை ஊற்றி மறுபடியும் பிசைஞ்சு அதை அப்படியே உருளையாக மாற்றுறோம், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ரெண்டு உருவம் கொடுத்தாக்கா, அதை உருக்கிட்டாங்கன்னா, ஒன்று உருக்கி இன்னொன்று செஞ்சாங்கன்னா, ரெண்டினுடைய கனஅளவையும் சமம்னு வச்சுக்கணும். இப்போ கணக்கு போவாங்க. இதில் இன்னொரு குறிப்பு என்னென்னா, எந்த உருவத்தினுடைய ஆரம் உயரம் கேட்குறாங்களோ அதை லெஃப்ட் சைடில் எழுதிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எளிதாக இருக்கும். நம்ம கணக்குள்ளே போவோமாங்க. நமக்கு ரெண்டு உருவம் கொடுத்துருந்தாங்க, ஒன்று வந்து உருளை, அந்த உருளையினுடைய படத்தை போட்டுக்குவோம், மற்றொன்று கோளம், அந்த கோளத்தினுடைய படத்தையும் நம்ம வரைஞ்சிக்குவோம். இப்போ இதில் 12 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு அலுமினிய கோளம். அப்போ கோளத்தினுடைய ஆரம் எவ்வளவுங்க, 12 சென்டிமீட்டர். இது கோளத்தினுடைய மையம், இது தாங்க ஆரம். அந்த ஆரம் எவ்வளவுங்க கொடுத்துருக்கு, 12 சென்டிமீட்டர். போட்டுக்கிட்டோமா? அடுத்தது, அதை உருக்கி 8 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு உருளையாக, இதாங்க உருளை, இது உருளையினுடைய ஆரம். இந்த ஆரத்தை எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க, 8 சென்டிமீட்டர். அதுக்கு என்ன கேட்டிருக்கு, உருளையினுடைய உயரம் காண்க, இதோட ஹச்சு கேட்டிருக்குங்க, உயரம். இப்போ போடுவோமா? அப்போ என்ன செஞ்சுக்கணுங்க, உருளையினுடைய கனஅளவு, உருளையின் கனஅளவு, கனஅளவை சுருக்கி கன்னு போட்டுக்கிட்டேன், ஈக்வல்ட்டு கோளத்தின் கனஅளவு. புரியுதுங்களா? இப்போ நம்ம அந்த உருளையினுடைய கனஅளவுக்கு என்ன செய்யணும், அதுக்குரிய ஃபார்முலா போடணும். அதுக்குரிய உருளைங்கிற ஃபார்முலா அங்கே எழுதி வச்சுருக்கிறோமே, பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச் போட்டுக்குவோமா? அப்போ பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச் அங்கே என்னங்க, ஈக்குவல் டு கோளத்தின் கனஅளவுக்கு 4/3 பை ஆர் கியூபு. இதில் நம்ம ஃபில்அப் பண்ணுவோமா? என்ன ஃபில்அப் பண்ண போகிறோம்? இப்போ பைக்கு 22/7, பையனுடைய மதிப்பு நமக்கு தெரியும், பையங்கனுடைய மதிப்பானது 22/7 நமக்கு தெரியும். அப்போ நம்ம இந்த பையக்கு பதிலாக 22/7 போட்டுக்கோங்க. இன்ட்டு ஆரம், ஆரம்னா இதோட ஆரம் எவ்வளோங்க, 8 சென்டிமீட்டர். அப்போ ஆர் ஸ்கொயர்னா என்ன செய்யணும், 8/8, 8×8. அடுத்து உயரம், உயரம் என்னங்க கேட்டிருக்கு, அதனால் இது என்ன செஞ்சுக்குவோம், ஹச்சுன்னே வச்சுக்குவோம். இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல்ட்டு 4/3க்கு 4/3, பைக்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்கோம் எவ்வளோதுங்க, 22/7 இன்ட்டு ஆரம், ஆரம் எவ்வளவு, 12 சென்டிமீட்டர். அப்போ 12×12×12, ஏங்க மூணு தடவை எழுதணும், 6 கியூப்னா 6×6×6, 12×12×12. இந்த வரைக்கும் புரியுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு போவோமா? இப்போ எது கேட்டிருக்காங்க, ஹச்சு கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும், இந்த 22/7 8 8, இந்த மூணு பேரையும் அந்த பக்கம் விரட்டி விட்டுருணுங்க. ஒரு நம்பரை ஈக்குவல் டுக்கு இந்தண்டை இருக்கிறவர் அந்தண்டை விரட்டுறப்ப என்ன ஆகும்னா, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாறிக்கும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறிக்கும். இதுவே பெருக்கலாக இருந்தால் வகுத்தலாக மாறிக்கும், வகுத்தலாக இருந்தால் பெருக்கலாக மாறிக்கும். ஒரு பின்னம் இருக்குதுன்னு வச்சுங்க, பின்னம்னா மேலே ஒரு நம்பர், பைக்கோடு போட்டு கீழே ஒரு நம்பர். ஒரு பின்னம் இருந்தால் இவர் அந்த பக்கம் போகிறப்ப ரெசிப்ரோக்கலாக மாறுவார், அப்படின்னா தலையில் பின்னமாக மாறிக்குவார். இப்போ பார்ப்போம் என்னென்னு, இப்போ பார்க்க போகிறோம் என்னென்னா, இந்த 22/7 அங்கே விரட்டணுங்க,
அதேமாதிரி இந்த 8 அங்க விரட்டணுங்க இந்த 8யும் அங்க விரட்டறோம் அப்ப h மட்டும் இங்க இருக்கார் புரியதா இப்ப அங்க விரட்டிட்டா அப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போமா என்னன்னா இந்த 4/3 அப்படியே இருக்காரு புரியதா 4/3 அப்படியே இருக்காரு இந்த 22/7 அப்படியே இருக்காரு இந்த 12 அப்படியே 12னா மேல இருக்குன்னு அர்த்தம் 12/1 கூட போட்டுக்கலாம் தப்பு கிடையாது இங்க 12க்கு 12 இன்ட் 12 இன்ட் 12 இன்ட் இப்போ இந்த 22/7 அங்க போனும் அந்த பக்கம் போனா என்ன ஆயிடுவாரு நாங்க தலையில பெருக்கலாம் மாறிக்குவாங்க அப்ப 22/7ங்கிறது 7/22 ஆ மாறிக்குவாரு 7/22 இன்ட் இங்க இருக்குற 8 என்ன பண்ணுவாரு 8னா 8/1 னு அர்த்தம் ஒரு வெறும் நம்பர் இருந்தா என்ன அர்த்தம் அதுக்கு கீழ 1 இருக்குன்னு அர்த்தம் 8/1 அப்ப 8/1 அங்க என்ன பண்ணுவாங்க அங்க போறப்ப 1/8 ஆ மாறிக்குவாரு அதே மாதிரி அடுத்துல இருக்க 8 என்ன பண்ணுவாரு 1/8 ஆ மாறிக்குவாரு இந்த ஸ்டெப் புரியுதாங்க புரியதா மறுபடியும் சொல்றேன் பாருங்க இந்த h வேணும் மிச்சத்தை விரட்டும் பொழுது இங்க இருக்குற ஒரு பெருக்கலா இருந்தா அங்க வகுத்தலா மாறிக்குவாரு இல்லன்னா பின்னமா இருந்தா தலைகீழ பெருக்கலா மாறிக்குவாரு 22/7 அங்க போனா என்ன பண்ண 7/22 மாறிக்கு அவ்வளவுதான் இப்ப மேலையும் கீழையும் ஒரே நம்பர் நம்ம அடிக்கணும் அடிப்போமா எப்படின்னு இப்போ பாருங்க 22/7 அங்க 7/22 இப்போ இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிடலாமாங்க ஆ 22க்கு 22 7க்கு 7னு அப்ப அடிச்சிட்டாங்க ஓச புரியதா அடுத்து பாப்போம் அடுத்து என்னன்னா இந்த 8 குள்ள 4 வாய்ப்பாடு இருக்குங்க 12 குள்ளயும் 4 வாய்ப்பாடு இருக்குங்க இந்த 8 குள்ள இருக்க 4 வாய்ப்பாடு என்ன செய்யணும் 2னா 8னு பிரிக்கிறோம் அப்ப 4ஆல் அடிச்சோம்னா 2னா 8ங்க இங்க என்ன செய்யுது இதே 4ஆல் அடிச்சா 3னா அங்க 12ங்க இது புரியதா 4ஆல் வகுக்குறோம் இங்க 3ஆல் இங்கேயும் 4ஆல் வகு இங்க 4ஆல் வகுத்தா 2னா 8 இங்க 4ஆல் வகுத்தா 3 தடவை வருது அதே மாதிரி அடுத்ததையும் செய்வோங்க அடுத்தது செஞ்சா 2னா 8 இங்க 3னா 12 இது வரைக்கும் புரியதாங்க அடுத்து போவோமா அடுத்து என்ன செய்யப் போறோம் கீழ 3 இருக்காரு மேலே 3 இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்லாமா அடிச்சிட்டோம் கீழ மேலே உள்ள 3யும் கீழ உள்ள 3யும் அடிச்சிட்டோம் இப்ப கீழ இங்க யாருங்க இருக்கா அப்படினா இங்க 2 இருக்காரு இங்க 12 இருக்காரு ஓரன் 2 இங்க 6 2 12 வேற கீழ யார் இருக்கா பாருங்க இன்னந்தால ஒரு 2 இருக்கார் இப்போ இவரையும் ஓரன் 2 இங்க 3 2 6 இப்போ மிச்சம் யார் யாருங்க இருக்கீங்க 4 இருக்காரு அப்புறம் இங்க 3 இருக்காரு அப்புறம் அடுத்து ஒரு 3 இருக்காருங்க இப்போ இவங்க 3 பேரையும் பெருக்கணும் இதான் வந்து h இந்த h தான் மிச்சம் நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லையா அப்ப h = hனா இங்க இந்த உருளையினுடைய உயரம் அப்ப 4 12 3 12 36 இல்லனா 3 9 4 9 36 அப்ப என்னங்க வருது 36 இத என்ன செய்யணும் நம்ம யூனிட் அலகு குறிக்கணும்ங்க அலகுனா என்ன சென்டிமீட்டர் இதான் இதனுடைய விடை அப்ப அந்த உருளையினுடைய உயரமானது 36 சென்டிமீட்டர் அப்ப புரியதாங்க புரிஞ்சிக்க முடியதா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்தராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைட்டா அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம்ங்க நன்றி